மத்திய பிரதேசத்தில் கடல் போல காட்சியளிக்கும் நர்மதை ஆற்று அணை மீது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வரும் உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தின் காட்சிகள்தான் இவை. கொட்டி தீர்க்கும் கனமழை ஒருபுறம், மழையே இல்லாத கடும் வறட்சி ஒருபுறம் என உலகையே பருவநிலை மாற்றம் ஆட்டம் காண வைத்து வருகிறது. இந்த காலநிலை மாற்றத்தை தீவிரமாக கருத்தில் கொண்டு அனைத்து நாடுகளிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மத்திய அரசும் மாநில அரசோடு இணைந்து மத்திய பிரதேசத்தின் காண்ட்வா மாவட்டத்தில் உள்ள ஓம்கரேஸ்வர் அணைப்பகுதியில் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்து வருகிறது. நர்மதை நதியில் அமைந்துள்ள இந்த அணையில் தினசரி 5 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் வகையில் 600 மெகாவாட் மின்சாரத்தை சூரிய ஒளி மூலம் தயாரிக்கும் வகையில் 800 ஏக்கரில் சூரிய ஒளி தகடுகள் அமைக்க திட்டமிடப்பட்டது. 2 கட்டங்களாக சூரிய ஒளி தகடுகளை நிறுவ திட்டமிட்டு அதற்கான பணிகள் கடந்த 2021 துவங்கியது. முதல் கட்டத்தில் 300 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் சூரிய ஒளி தகடு தண்ணீரின் மேலே மிதக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் வரும் மார்ச் முதல் வாரத்தில் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவித்தனர் அதிகாரிகள். இதை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃப்ளோட்டிங் பார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து டோட்டல் 300 மெகாவாட் ஃபஸ்ட் ஃபேஸு. இதை ஃபஸ்ட் ஃபேஸில் இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் வி ஆர் 50% ஜாஸ்தி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 160,000 பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அனதர் பை பிப்ரவரி எண்ட் உள்ள கம்ப்ளீட் ஆகிடும். வீட்டின் மாடியில் கூட பேனல் பொருத்தி மின்சாரம் தயாரிக்கும் போது இதில் என்ன சிறப்பு என்ற கேள்விக்கு, தண்ணீரின் மேற்பரப்பில் சுமார் 400 ஏக்கரில் 160,000 சூரிய ஒளி பேனல் அமைக்கப்பட்டிருப்பதும், தயாரிக்கப்படும் மின்சாரத்தை சேமிக்க 160 டன் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர்களும் தண்ணீரில் மிதக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் பதிலளித்தனர். 160 டன் கொண்ட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் இன்வெர்டர் இருக்கக்கூடிய அமைப்பானது ஃபெரோ சிமெண்ட் மூலம் அமைக்கப்பட்டுள்ளதால் அவை நதியில் மிதந்து கொண்டே இருக்கும் என தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள். ஏதாவது பழுது என்றாலும் இந்த சிஸ்டத்தை கரைக்கு தள்ளிக்கொண்டே சென்று சரி செய்து விடலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த தண்ணியில புஷ் பண்ணிட்டு போய் இவ்வளவு ஹியூஜ் கெபாசிட்டி இது ரேராக இருக்கு. இதை வந்து IFP-ன்னு, இது வந்து ஃபெரோ சிமெண்ட் பிளாக்லேருந்து பண்ணியிருப்பாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது. இதை யூஸ் பண்ணி இதை ஃப்ளோட் பண்ணி உங்களுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தண்ணியில் மிதக்கும். இது வந்து டோட்டலி உங்களுக்கு ஒரு 140 டன்ஸ் இதனுடைய செல்ஃப் வெயிட் இருக்கும், ப்ளஸ் இதில் ஒரு 40 டன்ஸ் எக்யூப்மெண்ட் வெயிட் இருக்கும். ஸோ 180 டன்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ளோட் ஆகிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இதை வந்து நாங்கள் வாட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஏசி டு டிசி டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைனை கொடுக்கும். சூரிய ஒளி பேனல்களை குளிரூட்ட தேவைப்படும் தண்ணீரை அணையில் இருந்தே எடுத்து பயன்படுத்துவதோடு அது மீண்டும் அணையிலேயே சேகரிக்கப்படுவதால் தண்ணீர் சேமிப்பு ஏற்படுவதோடு தண்ணீர் ஆவியாவதும் தடுக்க முடிகிறது. வழக்கமாக 1 யூனிட் மின்சாரம் தயாரிக்க 5 முதல் 7 ரூபாய் செலவாவதோடு பராமரிப்பு செலவுகளும் அதிகமாக இருக்கும் நிலையில் சூரிய ஒளி தகடுகள் மூலம் 1 யூனிட் உற்பத்தி செய்ய 3 ரூபாய் 21 காசுகள் மட்டுமே செலவாவதாக கூறப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு பொருளாதார சிக்கனத்தை கொண்ட இத்திட்டம் வெற்றி பெற்றால் பல்வேறு பகுதிகளிலும் செயல்படுத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.